கண்ணா கவனிடா கண்ணா, கொடுக்கப்பட்டுள்ள எண் அணியிலிருந்து விடுபட்ட எண்ணை தேர்ந்தெடு. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இன் தி கிவன் மேட்ரிக்ஸ். இப்ப வந்து இங்க கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்ப இது ரெண்டையும் ஆப்ரேட் பண்ணி பார்க்கணும் இல்லையா? இல்ல அப்படின்னா இந்த ரெண்டையும் ஆப்ரேட் பண்ணி பார்க்கணும். கரெக்டா கரெக்ட் இல்லையா? நான் சொல்றேன், நல்லா புரியுதா புரியலையா? ஒன்னா இது ரெண்டையும் ஆப்ரேட் பண்ணி பார்க்கணும். இல்ல அப்படின்னா இது ரெண்டையும் ஆப்ரேட் பண்ணி பார்க்கணும். முடி புரியுதா புரியலையாடா கண்ணா? இப்ப இத நான் ஆப்ரேட் பண்ணி பாக்குறேன். 20 30 50 60 24 plus 36 60 64 போச்சுன்னா 6 6 ஏதாவது பண்ணா இங்க வருதா வரல அடுத்தது சப்ட்ராக்ட் பண்ணி பாக்குறேன் 36 minus 24 அப்படின்னு அப்ப என்ன வருது 30 ல 24 போச்சுன்னா 6 6 plus 6 12 வருது ஆனா இங்க 13 இருக்குது. 30 ல இருந்து 24 போச்சுன்னா 6 6 6 கூட்டினா 12. ஆனா இங்க என்ன இருக்குது? 13 இருக்குது. ஸோ இதுவும் சூட் ஆகாது. ஒருவேளை பிளஸ் ஒன்னுன்னு போட்டா கூட 13 வருது. அப்ப இதுல போட்டோம்னா 16 16 ல 14 போச்சுன்னா 2 16 minus 14 2 அப்ப 2 plus 3 15 வருது. சரி, அப்ப அதே மாதிரி 40 minus 20 என்ன வரும்? 20. இப்ப 20 plus 5 25, அதாவது நான் 135ன்ற மாதிரி வைக்கிறேன். ஆனா இந்த ஆன்சர் இதுல இல்ல, சோ இந்த மெத்தட் வராது. புரியுது அடி கண்ண? புரியுது புள்ள? இல்ல ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் ஸ்கொயர் இல்ல, பாசிபிள் கிடையாது. சரி, அப்ப இத ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாமா? என்னது? ஆட் பண்ணுங்க. 14 plus 24 எவ்வளோடா கண்ணா? 38. 14 plus 24 38. ஆனால் 38க்கு 20 ஏதாவது சம்மந்தப்படுத்த முடியுமா? முடியாது. பை 2 போட்டாலும் வராது. 15 plus 4 19 இருந்தால் வருது. அங்கே வச்சால் +1 20 கரெக்டா. அதே மாதிரி அடுத்தது 13 plus 5 இப்போ 18. 18 ல 9 9 plus 1 10. ஆனால் 10ன்ற ஆன்சரே இல்லை. ஸோ இதுவும் கிடையாது. அடுத்தது 24 minus 14 என்னடா கண்ணா? 10. 24 ல இருந்து 14 கழிச்சா என்ன வருது? 10. ஆனால் நமக்கு இங்கே என்ன வந்திருக்குது? 20. வெரி குட் வெரி குட். 2ன்னு போட்டோம்னா என்ன வரும்? 2ஆல பெருக்கணும்னா 20 வருது. புரியுதாடா கண்ணா? 24 minus 14னா 10. 10 2ஆல பெருக்கணும்னா 20 வருது. ஸோ அப்போ இதை விட்டுடலாம், ஏன்னா இதை இப்போ கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அதே மாதிரி இதில் 36 minus 16 அப்போ என்ன வருது? 20. 20 2ஆல பெருக்கினா என்ன வருது? 40. ஸோ இது கரெக்ட், இதுவும் கரெக்ட். அப்போ அதே மாதிரி இங்கே பண்ணலாம். என்னது? 13 minus 5. 10ல 5 போச்சுன்னா 5 5 3 கூட்டினோம்னா 8. 8 2 16 16 இருக்கா? இருக்கு இருக்கு இருக்கு. அப்போ ஓகேவா? என்ன வரும்? 16. புரியுது அடி கண்ணு? புரியுதா புரியலையா? எல்லாமே நான் ட்ரை பண்ணுனேன் ஃபர்ஸ்ட். ஆக்சுவலா எனக்கு வந்து டக்குன்னு புரிஞ்சிருச்சுது. புரியுதுங்களா? இது வந்த உடனே ஃபர்ஸ்ட் நாங்க இந்த கிரீன்ல போட்டிருக்கல அந்த மெத்தட்லயே கூட செய்யலாம். அதுதான் மிஸ் இப்படி எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இது செய்யறாரு இப்படி எல்லாம் ட்ரை கிடையாது. நான் சொல்றது சின்ன பிள்ளைங்க, 7th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க இதை செய்யறீங்க. எல்லா குழந்தையாலையும் டக்குன்னு இந்த ஆன்சரை உடனே கொண்டு வர முடியாது. ஸோ நிறைய கால்குலேஷன்ஸ் போட்டு பார்க்கணும். இன்னொன்று, இந்த மேட்ரிக்ஸ்ல என்ன அணிகள் விடுபட்ட என்ன கண்டுபிடிக்கிறதுல அட்வான்டேஜ்னா, நிறைய இந்த கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல்லாம் நிறைய பிராக்டிஸ் ஆகும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். புரியுதாடி கணுகளா இதை? தேங்க்யூடா கண்ணா.